வணக்கம் நான் டாக்டர் அகிலா கன்சல்டன்ட் என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சர்க்கரை நோயோட அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கன்சல்டேஷனுக்கு வர்றப்போ இதுதான் சர்க்கரை நோய் அறிகுறின்னு தெரியாமல் நம்மக்கிட்ட வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் புண்ணு இருக்குது டாக்டர் ரொம்ப நாளாக ஆறல ஸ்கின் இச்சிங் இருக்குது அந்த மாதிரி வர்றப்போ நம்ம சுகர் செக் பண்ணோம்னா ஆச்சரியப்படுறது படி 400 500 அப்படிலாம் இருக்குது ஸோ நீங்கள் என்னென்ன அறிகுறிகள் வந்து இருக்குதான்னு பார்க்கணும் எப்போ டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வந்து இருக்கும் ஒன்று வந்து எந்த தொந்தரவுமே இல்லாமல் கழுத்து பகுதியில் தோல் மட்டும் ரொம்ப கருப்பாக மாறுறது சொர சொரன்னு மாறுறது இல்லை ஸ்கின்ல வந்து டேக் மாதிரி வர்றது இதில் வந்து அது பார்க்குறவங்க தான் கேட்பாங்க என்ன இப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எந்த தொந்தரவும் அது கொடுக்காது காஸ்மெட்டிக்காக தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து சுகர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது நல்லது ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது புண் இருக்குது நாள்பட்டு ஆறாமே இருக்குது அப்படி இருந்தால் கண்டிப்பாக பார்க்கணும் மூணாவது ஸ்கின்ல உள்ள ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து கரும்புக்கூடில் வரலாம் மார்பகத்துக்கு கீழ்ப்பகுதியில் வரலாம் இல்லை துடை இடுக்குகளில் வரலாம் இதில் வந்து தொடர்ந்து அரிப்பும் செதில் செதிலாக வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நெகத்தை சுற்றி நமக்கு வந்து நெகல் சுத்தின்னு சொல்லுவாங்க பேரோனைக்கியா அந்த மாதிரி வந்ததுன்னா கூட சுகர் இருக்கான்னு பார்க்கணும் ஆண்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து யூரின் போகிற இடத்துல ஸ்கின் வெடிச்சு போய் வெள்ளப்படுற மாதிரியோ இல்லை அரிப்போ இல்லை செவந்து போயிருந்ததுனாவோ பெலனைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி இருந்தால் பார்க்கணும் பெண்களுக்கு வெள்ளைப்படுறது எஸ்பெஷலி வந்து தயிர் மாதிரி வந்து வெள்ளைப்படுறது இருந்ததுன்னா சுகர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதெல்லாம் வந்து ஸ்கின்ல வர சில மாற்றங்கள் ரெண்டாவது யூரின் யூரின் போகிறப்போ நீங்கள் பார்க்குறப்ப யூரின் நிறையா போகுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் கவனிங்க ஏன்னா யூரினில் வந்து புரதச்சத்து வெளியில் போகிறப்போ அது வந்து நுரை மாதிரி வெளியில் வரும் சோப்பு கரைச்சி கீழே ஊற்றுனோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் யூரின் இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் யூரின் போகிற அளவு அதிகமாக இருக்குது அடிக்கடி யூரின் போகிறீங்க நைட்டில் வந்து குளிர்காலத்தில் 1 தடவை 2 தடவை போவாங்க பட் அதோட அதிகமாக 4-5 டைம் போகிறீங்க அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி யூரின் போகிற அளவு குறைவாக இருந்ததுனாலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இது அன்காமன் கிடையாது நிறைய பேஷண்ட்ஸ் யூரின் கம்மியாக போகுது உடம்பு வீக்கமாக இருக்குதுன்னு வர்றப்போ பார்த்தோன்னா அவங்களோட கிட்னி டெஸ்ட் கிரியாட்டினின் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும் அவங்களுக்கு சுகர் எடுத்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நாள்பட்ட சுகர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுவும் வந்து நம்ம அடிக்கடி பார்க்குற விஷயம்தான் இது கிட்னியை பொறுத்தவரலும் அதே மாதிரி அடுத்தது கண் கண்ணில் நீங்கள் வந்து கண் டாக்டர்கிட்ட போகிறீங்க உங்களோட கண் பவர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகுது இல்லை வந்து கண் வந்து நீங்கள் பார்க்குறப்போ வந்து தெளிவாக தெரியல மங்கலாக இருக்குது அப்படின்னாலும் வந்து நீங்கள் பாருங்கள் இது எதனால் வருது அப்படின்னா அளவுக்கு அதிகமாக சுகர் பிளட்டில் இருக்கப்போ அது உங்களோட லென்ஸை வந்து வீங்க வைக்கும் வீங்க வைக்கிறப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த சுகர் வந்து உங்கள் பவரை வந்து சேஞ்ச் பண்ணிவிடும் அடிக்கடி கிளாஸஸ் மாத்துற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும் உங்களோட ஐ டாக்டரை பார்க்குறப்போ உங்கள் ரெட்டினால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சுகர் செக் பண்ணணும் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிறது இதில் ஒரு அறிகுறியுமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் ரொட்டீனாக வந்து உங்கள் டாக்டர்கிட்ட போகிறப்ப உங்களுக்கு கண் பார்வையில் பிரச்சனை இல்லாமலும் உங்களுக்கு கண்ணில் வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து கண் சம்மந்தமாக நமக்கு வந்து சுகர்னால் வர்ற பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப காமன் வந்து கால் எரிச்சல் கால் எரிச்சல் கால் வலி நடந்தால் கால் வந்து பஞ்சு மேலே வைக்கிற மாதிரி இருக்குது படுக்கிறப்போ வந்து காற்று பட்டாவே வந்து மிளகாத்தூள் தூவின மாதிரி இருக்குது கால் திரும்பி திரும்பி படுக்க வேண்டி இருக்குது உளைச்சலாக இருக்குது இதெல்லாம் வந்து நியூரோபதி அப்படின்னு சொல்கிறது நரம்புகள் பாதிக்கிறதுனால வர்றது இது வந்து சுகர் வந்து அதிகமாக இருக்கப்பவே ஆரம்பிச்சிடும் நீங்கள் நரம்பு டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது காமனாக இந்த முட்டிக்கு கீழேயும் முழங்காலுக்கு கீழேயும் வந்திருக்கும் இது வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வர்றப்ப சொல்கிற விஷயங்கள் இது வந்து நியூரோபதிங்கிறது வந்து பல காரணங்கள்னால் வந்தாலும் சுகருங்கிறது நம்ம நாட்டை பொறுத்தவரையிலும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதை செக் பண்ணிக்கிறது அவசியம் சில பேருக்கு வந்து தசைகள் வந்து வீக்காக இருக்கிறது கூட நரம்பு ரிலேட்டட் பிரச்சனைகளாக சுகருக்காக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் தான் காமனாக வர பிரச்சனைகள் சர்க்கரை நோயினால் உங்களுக்கு இரத்த ஓட்டங்கள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இரத்த ஓட்டங்கிறது சின்ன சின்ன இரத்த குழாய்கள் கையில் உள்ளது காலில் உள்ளதாக இருக்கலாம் இல்லது பெரிய இரத்த குழாய்களாக இருக்கலாம் இப்போ சின்ன இரத்த குழாய்கள் பாதிச்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து நார்மலாக நம்ம வாக்கிங் போகிறப்போ காலுக்கு போகிற இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கும் அதனால் வந்து பெயின் ஒன்றும் இருக்கக்கூடாது
சில பேருக்கு வந்து நார்மலாக அரை மணி நேரம் வாக்கிங் போடுவாங்க, திடீர்னு வந்து 10 நிமிஷம் நடந்தாவே எனக்கு வந்து கால் வலிக்குதுமா, உட்காந்துட்டாது தான் வந்து சரியாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு நடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கால்களுக்கு போகிற சின்ன இரத்த குழாய்களில் உங்களுக்கு வந்து இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கலாம். இது வந்து சுகர் உள்ளவங்களுக்கு தரக்கூடிய ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன். ஸோ இது கூட அறிகுறிகளாக எங்ககிட்ட வந்து பேஷண்ட்ஸ் வராங்க. ஃபஸ்ட்டு டைமாக சுகர் இருக்குதுன்னு தெரியாமையே. இன்னும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைமாக செஸ்ட் பெயின் ஹார்ட் அட்டாக்கோட வர்ற பேஷண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா சுகர் இருக்குதுன்னு வந்து கண்டுபிடிக்கிறோம். இவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க செக்அப் பண்ணியிருக்காமல் இருக்கலாம், இல்லை அறிகுறிகள் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ வந்து செஸ்ட் பெயின் கூட ஒரு அறிகுறிகளாக நம்ம பார்க்க வேண்டிய நிலைமைகள் இந்த காலத்தில் இருக்குது. இந்தியா பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோய் வந்து ஒரு பேண்டமிக்னு சொல்லலாம். எப்படி வந்து நம்ம கோவிடை பார்த்தோமோ அதே மாதிரி சர்க்கரை நோயையும் பார்க்க வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கோம். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அறிகுறிகள் இருந்து தான் சர்க்கரை நோய் வரணும்னு அவசியம் இல்லை. அதனால் உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுனாவோ, நீங்கள் ரொம்ப வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வேலையே வந்து சேரில் உட்காந்து பண்ண வேண்டிய வேலை தான், டென்ஷன் அதிகமாக இருக்குது, ஸ்லீப் சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சுகரை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். ரேண்டமாக நீங்கள் சுகர் செக் பண்ணிங்கன்னா 200க்கு மேலே இருந்ததுனாவோ, இல்லை ஃபாஸ்டிங்கில் சுகர் செக் பண்ணிங்கன்னா 125க்கு மேலே இருந்ததுனாவோ உங்களுக்கு சர்க்கரை நோய் அறிகுறிகளாகும். இதனால் நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சீக்கிரமாக ட்ரீட் பண்ணி ஈவன் யூ கேன் ரிவர்ஸ் த டயபெட்டிஸ் ஓகே வித் யுவர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.